ஆஷிக்கும் மானியாவும் ஈவினிங் தூங்கி எழுந்திரிச்சு பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க பெட்லேருந்து எந்திரிக்கவே இல்லை. பாப்பா அப்போ தான் எழுந்திரிச்சு ஆஷிக் தூங்கி எழுந்திரிச்சு வந்திருந்தான். ஸோ அப்படியே வந்து பாப்பா பக்கத்தில் படுத்துட்டான். ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ போதும் போதும், இதுக்கப்புறம் வந்து கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து வெளியே கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்தது மெயினாக வந்து இந்த டாய் ஷாப்புக்கு தான். இங்கே வந்து நிறைய டாய்ஸ் இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்தால் கண்டிப்பாக எதுவுமே வாங்காமல் போக மாட்டாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களெல்லாம் வெளியே விட்டுட்டு நாங்கள் பெரியவங்க மட்டும்தான் வந்தோம். ஸோ இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் தி டாய்ஸ் வந்து ஹாஷிக் கிட்டே இருக்கும். ஸோ மெயினாக வந்தது வந்து இந்த கிச்சன் செட் வாங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஷாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபிஷ் ஷாப்பும் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ் ஷாப்பில் வந்து கொஞ்சம் ஃபிஷ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஃபிஷ் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து குருமிளகு வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டோம். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக தோட்டத்துலேருந்து அப்படியே இவங்க எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கெல்லாம் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கண் முன்னாடியே வெயிட் போட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது ஒரிஜினல் குருமிளகு, அப்படியே தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுக்கறது தான் சிறுவாணி குருமிளகுன்னு சொல்லுவாங்க. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ் இருந்தது. ஸோ அப்பப்போ வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் இதை விடமே கம்மியாகவும் கிடைக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ சித்தி வந்து கொஞ்சம் பாக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ பாக்கு கொடுத்துட்டு இந்தளவுக்கு குருமிளகு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்க பொருட்களை வந்து டைரெக்டாக கொண்டு போய் அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்து வந்து கேஷாக மாற்றிக்கலாம். ஸோ பாப்பா வந்து டெய்லியும் இங்கே கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி வளையல் வாங்குறது தான் வேலை. ஸோ கை நிறைய பாருங்கள் வளையல் போட்டிருக்கா. மொத்தமாக வந்து ரெண்டு கிச்சன் செட் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து ஹாஷிக்கு, இன்னொன்று வந்து மானியாக்கு. ஸோ இது வந்து ஹாஷிக்கு, இது மானியாக்கு. வீட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க கூட விட மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேருமே. இது எனக்கு ஓப்பன் பண்ணி கொடு, ஓப்பன் பண்ணி கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து ஓப்பன் பண்ண சொன்னனால அவசர அவசரமாக வீடியோ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வந்த டாய்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் யாருது எதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாஷிக்கு ஒரு பக்கம் சமைக்க, மானியா வந்து இன்னொரு பக்கம் சமைச்சிட்ருந்தாங்க. எங்க பாரிவ எப்படி சமைச்சு வச்சிருக்காங்க புட்டம்மா? என்னப்பா மெயினாக போனது வந்து பாப்பாக்கும் ஹாஷிக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான். ஸோ மானியாவுக்கு வாங்கின ட்ரெஸ் இது தான். இது மானியா தான் சூஸ் பண்ணால் ஸோ இது நான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கா. ஸோ இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ ரீசண்டாக வந்து அவளுக்கு பேண்ட் டாப் இந்த மாதிரி தான் பிடிக்குது. ஸோ அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டா. அடுத்ததான் ஹாஷிக்கு வாங்கின ட்ரெஸ் இது தான். கூடவே வந்து எனக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஏற்கனவே பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கினோம். ஸோ அந்தளவுக்கு செட் ஆகாதனால நாங்கள் அகெயின் வந்து இந்த ஷாப்லேருந்து எனக்கு ஒரு குர்த்தி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை, அதனால தான் மெயினாக அது சூஸ் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.